நிறைய பேருக்கு வந்து எங்கிட்ட வந்து கேட்பாங்க, 30,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், நானும் எவ்வளோ செலவெல்லாம் கட்டுப்படுத்தி பார்க்குறேன், திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க வீட்டுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அல்லது திடீர்னு ஒரு செலவு புதுசாக வந்து ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறாங்க, அந்த கல்யாணத்துக்கு போய் பணம் கொடுக்கணும், ஏதோ ஒரு 2,000 ரூபாய் கூட செலவு வந்துடுது, நாங்கள் என்ன தான் பட்ஜெட் பண்ணாலும் கடைசியில் பார்த்தா 30,000 ரூபா சம்பளத்துக்கு 32,000 ரூபா வருது. இந்த 32,000 ரூபா வந்து அந்த 2,000 பிறட்டுறதுக்குள்ளே தாவு தீந்துருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது பெரிய அகானியாக இருக்குது அப்படின்னு. அப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி சார் சமாளிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இது இப்படி தான் இருக்கும். இது வந்து இது 2010 அப்படிங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து 2010ங்கிறது ஒரு மன உளைச்சலாக இருக்கலாம், ஆனால் அந்த 30,000த்துக்குள்ளே என்னென்ன செலவு இருக்குதுன்னு பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் ஒரு 4,000 ரூபா சேமிப்புன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா, எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன், கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். இந்த 4,000 உள்ளே இருக்குது, அது மாதிரி 4 மாதம் கட்டியிருக்கான், 16,000 இருக்குது, ஒரு சீட்டு கட்டியிருந்தால் கூட அல்லது ஒரு ஆர்டி போட்டிருந்தா கூட கடைசியில் பார்த்துக்கலாம். வருஷ கடைசியில் இந்த 2,000 டிஃப்ரென்ஸ்னால் எவ்வளோ ஆகுது, ஒரு 12 × 2 24,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. இந்த சேர்த்த பணம் 4,000 ரூபா இருக்குல்ல, கடைசியில் ஒரு வருஷம் கழித்து இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பரவாயில்ல, சேர்க்குறது வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லைனாலும் 40,000 சேர்க்கலை, 24,000 தான் சேர்த்தோன்னு நான் நினச்சிக்கிறேன். அதில் இந்த 48,000 4,000 சேர்த்தோம் இல்லையா மாதம், அந்த 4,000 48,000 ரூபா கையில் இருக்கும்போது 24,000 எடுத்து அடைச்சிட்டோன்னா பாக்கி 24,000 சேமிப்பாக இருக்கும். ஸோ அந்த சேமிப்புங்கிற முடிவை ஃபஸ்ட்டு எடுத்துட்டாலே மற்ற எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். செலவெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணது போக ஒரு நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம செலவு வந்து நம்ம எல்லாத்தையும் தாண்டி சூப்பராக நம்மளை தாண்டி போகுது, சேமிப்பை அமுத்திடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், சேமிப்புங்கிற முடிவு தான். இதை வந்து பழைய காலத்தில் சொன்னாங்க, உங்களோட முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 10% பணத்தை எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அடிக்கடி கேட்டதுனாலே ரொம்ப நம்ம ஊர்லெல்லாம் ஒரு விஷயங்களை அடிக்கடி நல்ல விஷயங்கள்லாம் கேட்டால் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே இல்லாமல் போயிடுது. அப்போ முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சம்பள கவர்லையும் ஒரு காலத்தில் எழுதி கொடுத்தாங்க, ஒரு கவர் வாங்கிட்டு போவாங்க, அதில் சம்பளம் உள்ளே இருக்கும், பணத்துக்கு கவரில் உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் எழுதி கொடுத்தாங்க. இன்றைக்கி எல்லாம் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால் அதெல்லாம் தெரிஞ்சிக்க இல்லாமல் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஒரு சாதாரண வார்த்தை தான் இது, இந்த சாதாரண வார்த்தையை ஒரு மந்திரமாக மாற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 30,000 ரூபா சம்பளத்தில் நீங்கள் 10% 3,000 ரூபா எடுத்து வச்சுறீங்கன்னா வருஷ கடைசியில் 30,000 ரூபா இருக்கும். நீங்கள் 1,000 ரூபா ஷார்ட்டேஜ் இருந்தால் கூட, 1,500 ரூபா ஷார்ட்டேஜ் இருந்தால் கூட அப்படியே ஒரு 15 மாதம் தள்ளிக்கோங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஒரு ஆர்டியை ஒரு வருஷம் கழித்து எடுக்கும்போது 35,000 வரும், 15,000 கொடுத்துட்டு அந்த 20,000 நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு வட்டியும் கொடுப்பாங்கள்ல அவங்களும். ஸோ அப்போ அந்த பணமும் சேர்ந்து வந்துடும். இப்போ ஒரு 30,000 சம்பளம் வாங்குறது தான் இந்த கஷ்டம் கிடையாது. இப்போ இதே ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையானா, இது 30,000த்துக்கு 31,000 ரூபா 32,000 ரூபா செலவாகுது, 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நமக்கு வந்து 2,20,000 ரூபா செலவாகுது. ஸோ அவங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னா அங்கேயும் அதே பிரச்சனை தான். சரி, அவங்களுக்கும் இந்த 30,000 சம்பளம் வாங்குறதும் உள்ள வித்தியாசம் என்ன தான் இருக்கும். அப்போ எங்கே தான் வந்து அந்த 2 லட்சம் ரூபா பீப்புள் வந்து சர்வை பண்ணிடுறாங்க, இந்த 30,000 பீப்புள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 30,000 வாங்குறவங்களோட பிரச்சனை ஒன்று இருக்குது. அவங்க பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சேமிப்பு இருக்காது, ஒரு ஜுவல் வாங்குறது இருக்காது, ஒரு பிளாட்டோ அல்லது ஒரு ஃப்ளாட்டோ வாங்கினது இருந்திருக்காது. ஆனால் அந்த 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கும்னா இந்த மாதிரி சேமிப்பெல்லாம் வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி சேமிப்பில் இருக்கும்போது ஒரு அவசரம், ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கோம், லோனை ஒழுங்காக கட்டிட்டு வரோம், ஒரு டாப்அப் போட்டு அதுலேருந்தே பணம் எடுத்துட முடியும், அல்லது ஒரு ஜுவல் இருக்குது அதை விற்றுடலாம் அல்லது ப்ளட்ஜ் பண்ணிடலாம். ஸோ கடைசியில் 2,000 ரூபா ஷார்ட்டேஜ், அவங்களுக்கும் வந்து மாதம் 2 லட்சத்துக்கு பதிலாக 2,20,000 ரூபா செலவாகுது, 20,000 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா வருஷ கடைசியில் அந்த 20,000னா 2,40,000 ஒரு ஜுவல்லை விற்றுட்டோ ஒரு ஜுவல்லை ப்ளட்ஜ் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ திருப்பி திருப்பி இந்த 30,000த்துக்கும் இந்த 2 லட்சத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கஷ்டம் ஒன்றா இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சேவிங்ஸ் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 4,000 இங்கே கட்டுறோம் 30,000 சம்பளம் வாங்குற இடத்துல சேவிங்ஸு, 2 லட்சம் வாங்குற இடத்துல 20,000 கட்டுறோம், அந்த சேவிங்ஸ் எலிமெண்ட்டு தான் திருப்பி திருப்பி உங்களை காப்பாற்றுற சக்தியாக எந்த காலத்துக்கும் வருது அப்படிங்கும்போது, சேமிப்பை மட்டும் நிறுத்திட்டு நாம் பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நுனி மரத்தில் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற மாதிரி ஒரு நாளும் அந்த மாதிரி நம்ம பழகிக்க வேணாம். ரெண்டாவது வந்து சின்ன சின்ன ஃபினான்ஸ் பற்றி கிடைக்கிற தகவலை இக்னோர் பண்ண வேண்டாம். மூணாவதாக அடிப்படையாக அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த ஃபினான்ஸ் சேர்க்கறதுக்கான வழிமுறையெல்லாம் ரொம்ப சீப்பான வார்த்தைகளாக நினச்சிக்கிட்டு இக்னோர் பண்ணிட்டு நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறத விட கவனமாக ஒரு கேர்ஃபுல்லாக வளரும் போது பணம் சேர்க்கறத முக்கியமாக எடுத்துக்கலாம். அது நம்ம லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.